அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறாரா ஓ பன்னீர்செல்வம்? வரும் 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் தெரியவரும் என்று ஜெயக்குமார் தகவல். ரோகத்தின் அடையாளம் ஓ பன்னீர்செல்வம் என்று ஜெயக்குமார் சாடல். கட்சியின் அடிப்படை விதியே தெரியாமல் தூங்குவது போல் நடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேனர் கிழிப்பு. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஆவேசம். பெரியகுளத்திலிருந்து சென்னை புறப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று மாலை ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வருகிறது அவசர சட்டம். நீதிபதி சந்துரு குழு அறிக்கை தொடர்பாக இன்று மாலை அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90% பேர் தேர்ச்சி. மாணவர்களை விட மாணவிகள் 10% பேர் அதிக தேர்ச்சி பெற்றனர். பதினோராம் வகுப்பு தேர்வில் கணித பாடத்தில் 815 பேர் 100க்கு 100 மதிப்பெண். 2163 பேர் கணக்கு பதவியலில் 100% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது மீண்டும் கட்டாயமானது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை. பழனி முருகன் கோயிலில் முகக்கவசம் இருந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி. முகக்கவசம் அணியாத பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் விநியோகம். ₹171 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள 5 தொழிற்பேட்டைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். தொழில் முனைவோர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார். சென்னையை அடுத்த நாவலூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாகிறது புதிய கட்டணம். நித்யானந்தா ஆசிரமத்தில் இருக்கும் மகளை மீட்க கோரி போலீசில் தந்தை புகார். திருவண்ணாமலை ஆசிரமத்திற்குள் நுழைந்து போலீசார் தேடியதால் பரபரப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பக்தர்கள் வழிபாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.